ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன். அப்படின்னாக்கி மனுநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ நம்மளுக்கு வந்து பல மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கு. பார்த்துருங்க, அதில் ஒரு முக்கியமான ஒரு மன்னர்னாக்கி மனுநீதி சோழன். பொதுவாக இந்த நீதிமன்றங்களில், இந்த வழக்காடு மன்றங்களில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கி மனுநீதி சோழனுடைய உருவ சிலையை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேர் பெற்றவர் மனுநீதி சோழன். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்ட்டு நம்மளால் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வளாகத்தில் மனுநீதி சோழனுடைய உருவச்சிலை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மன்னர் யார், இந்த மன்னருடைய உருவச்சிலையை எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வளாகத்தில் இந்த மனுநீதி சோழனுடைய உருவச்சிலையை வந்து வச்சுருக்காங்க. அப்போது நம்ம வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ அவருடைய நீதிக்கு பேர் போனவர் அவர். அவரை பற்றி தான் இப்போ நைட் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிமு 2ஆம் நூற்றாண்டு மனுநீதி சோழன் வந்து பிறந்தவர். இவருக்கு இயற்பெயர் வந்து எல்லாளன். கேட்டிங்களா? இவர் வந்து திருவாரூர் நகரை தலைநகராக கொண்ட சோழ நாட்டை ஆண்டவர் தான் இந்த மனுநீதி சோழன். இவர் வந்து வீதி வடங்க பெருமானை வந்து ஒரு சிறந்த ஒரு பக்தி மன்னாட்டு இருந்தார். அதாவது திருவாரூர் தலைநகரில் வந்து இந்த வீதி வடங்க பெருமான் அப்படின்ட்டு ஒரு பெரிய கோவில் ஒன்று பார்த்துருங்க. அந்த வீதி வடங்க பெருமானை ரொம்ப பக்தியோடு வழிபட்டிருக்காரு இவர். அதனால் அந்த பக்திக்கு இலக்கணமாட்டு அவரோட பையனுக்கு வந்து வீதி வடங்கன் அப்படின்னு பேர்லாம் வச்சுருக்காரு. பார்த்துருங்க, இவர் வந்து நிறைய போர்களில் சிறந்து விளங்கியிருக்காரு. மக்களுக்கு வந்து எந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டவங்க யார் வந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிறத அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு ரொம்ப பேர் பெற்றவர் இவருக்கு. வந்து ஆரம்பத்தில் கொஞ்ச நாளாட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் நம்ம காலத்துக்கு பிறகு நம்மளுக்கு பேர் சொல்லிக்கான்ட்டு நம்மளுக்கு ஒரு குழந்த ஒன்று இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தார். அதனால் வீதி வடங்க பெருமானை வந்து ரொம்ப பக்தியோடு தினமும் போய் வழிபட்டே இருப்பார். நம்மளுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கணும், நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம நாட்டை ஆளுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ட்டு வீதி வடங்க பெருமானை ரொம்ப பக்தியோடு வழிபட்டிருந்தார். அவருடைய அருளால் தான் அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அவருக்கு வீதி விடங்கன் அப்படின்ட்டு ஒரு பேரம் வச்சுருக்காரு. பார்த்துருங்க, இப்போ இவர் வந்து அந்த பையனை வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவும் மாட்டு நல்லா வளர்த்து நல்லா அலாட்டு நல்லா போர் பயிற்சி, யானை போர், குதிரை போர், அப்படி குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அப்படின்ட்டு எல்லா பயிற்சிகளையும் அவருக்கு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து வீதி விடங்கனை நல்லபடியாக ஒரு போரில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாட்டு வளர்த்து கொண்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வீதி விடங்கன் வந்து ஓரளவு பெரிய பையனாக வந்தாச்சு. அவன் வந்து தன்னுடைய போர் வீரர்களை கூப்பிட்டு போர் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெருக்கள்லாம் அப்படி போயிட்டுருப்பார். தேரோட்டத்தில் அப்போது அந்த நேரத்தில் ஒரு தேரில் போயிட்டுருக்கப்போ அந்த ஒவ்வொரு தெருவாட்டும் அப்படி போயிட்டுருப்பார். யார், இந்த வீதி விடங்கன் வந்து தேரில் அந்த போர் பயிற்சிக்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு போயிட்டுருப்பார். அப்போது அந்த தெருவில் மக்கள் எல்லாரும் அவரை கண்டு ரொம்ப ரொம்ப மரியாதையாட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு இளங்கன்று, அந்த இளங்கன்று வந்து இந்த கூட்டத்தை கண்டு மிரண்டுக்கிட்டு, இந்த இளம் கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட்டத்தை கண்டு மிரண்டுக்கிட்டு அங்கே இங்கேயுமா துள்ளிட்டு இது திரிஞ்சிருந்துருக்கு. கடைசியில் அந்த வீதி விடங்கனுடைய தேர் இருக்குல்ல, அந்த தேரில் வந்து அதை மாட்டிக்கிட்டு பார்த்துருக்காங்க. அப்போது அந்த வீதி விடங்கன் வந்து இந்த குதிரையை வந்து குதிரை வேகமாக வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு, ஆனாலும் அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுவார், கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த தேரில் அகப்பட்டுக்கிட்டு அந்த கண்ணு குட்டி இறந்தும் போயிட்டு. அப்போது இதை பார்த்து அந்த பசுருக்களா, தாய் பசுருக்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு, ரொம்ப துக்கம் தாள முடியாமல் அது வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு. வேற வழி இல்லாமல் அது வந்து மனுநீதி சோழனை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அரசபைக்கே போய், அரசபைக்குன்னா வெளியில் வந்து ஒரு ஆலய மணி வச்சுருப்பாங்க, அதாவது நீதி வேணும் அப்படின்ட்டு கேட்டு வரவங்க வந்து அந்த காலத்தில் இந்த ஆலயமணியை வந்து அடித்தோம்னாக்கி அந்த ஒலி கேட்டு அந்த அரசன் வந்து வெளியில் வந்து கேட்பார் அப்படின்னுட்டு. அப்போது அந்த ஆலயமணி சவுண்டு கேட்டதும் அந்த மனுநீதி சோழனுக்கு ஒரு ரொம்ப மனசெல்லாம் ஒரு படபடப்பாகிட்டு, என்னடா இது, நம்ம அரசாட்சியில் நம்ம காலத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆலயமணி ஒழிச்சது கிடையாது, திடீர்னு ஆலயமணி ஒழிச்சிருக்கேன், நம்ம அரசாட்சியில் ஏதாச்சும் தவறுகள் நடந்திருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோடு அவர் வெளியே வந்து வருவார்.
அப்போவும் பஸ் வந்து கண்ணீர் மல்க அந்த ஆலய மணியை வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்க. அப்போ அந்த அங்குள்ள அமைச்சர்கள்ட்ட கேட்பாங்க, கேட்டு விசாரிப்பாங்க. அப்போ அமைச்சர்கள் வந்து விஷயத்த சொல்லுவாங்க, உங்க பையன் வீதி படங்கு வந்து இந்த பசுவோட கன்று வந்து தேர்ல வந்து தேரால ஏற்றி கொண்டுட்டு பாத்துருங்க, அதனால தான் பஸ் வந்து தூக்கம் தாழ முடியாம நியாயத்துக்காக வேண்டி இங்க வந்து ஆலய மணியை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்தால அந்த மன்னருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்னடா இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னுட்டு. அப்போ சரி அந்தால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, நம்ம இந்த இந்த பசுக்கு நம்ம எப்படி நம்ம ஆறுதல் சொல்லலன்னு தெரியலையே அப்படின்ட்டு, இந்த பசு இப்போ எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே கஷ்டத்தை நம்மளும் அனுபவிக்கணும், அதுதான் உண்மையான நீதி, இதுதான் நியாயம் அப்படின்ட்டு அவர் வந்து தன்னுடைய மகனை வந்து அமைச்சர்களை கூப்பிட்டு வந்து தேர்ல அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு இந்த பையனை படுக்க போட்டு தேர் மூலமாட்டி எடுத்து சொல்லுவாங்க. அப்போது அதில் ஒரு அமைச்சர் வந்து, நான் சம்மதிக்க மாட்டேன், உங்கள் பையனை நான் என்னால் கொல்ல முடியாது அப்படின்ன பிறகு நம்ம அமைச்சர் கட்டளை விடுவார், கண்டிப்பாக கொண்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ அமைச்சர் வந்து தூக்கம் தாழ முடியாமல், உங்கள் பையனை கொள்ளை போல நானே செத்துருவேன் அப்படின்ட்டு வால் எடுத்து கழுத்து தனித்தானே அறுத்துக்குவார் அந்த அமைச்சர். அப்போ இதுக்கப்புறமும் அந்த மன்னனுக்கு வந்து மனசு மாறலை, இந்த பசு வந்து ஒரு வாயில்லா ஜீவன், இந்த ஜீவனுக்கு வந்து இந்த கன்றை தவிர அவர் வேற என்ன தெரியும், இந்த ஜீவனுக்காக நம்ம வந்து அது இந்த ஜீவன் படவுடைய பாட்டை நம்மளும் படணும், அந்த ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே கஷ்டம் நம்மளும் அனுபவிக்கணும், அதனால் இந்த என் பையனை நான் இழந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் அந்த தேரை அவரே ஓட்டுவார், பையனை படுக்க வச்சு அவராகவே அந்த பையனை ஏற்றி கொள்ளுவார் தேர் மூலமாட்டு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், பையன் எதுக்கு அப்பா சொன்ன உடனே கேட்டுக்கிட்டானா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்து பார்த்துருங்க, பையன் ரொம்ப சின்ன பையன் கிடையாது, அவனும் போர் பயிற்சியெல்லாம் பெற்று நல்ல பெரிய பையன் தான், பெரிய ஆள் தான். அப்போ அவனுக்கு ஐயோ நம்ம அப்பாவுடைய காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடந்தது கிடையாது, நம்ம கையால் ஒரு சின்ன இளங்கஞ்சு செத்து போயிருக்கே அப்படின்ட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு, ஒரு மனசில் ரொம்ப ஒரு பதட்டம் அந்த மாதிரி ஓவராக இருந்திருக்கு. அப்போ அந்தால சரி என்னடா பண்ண அப்படின்ட்டு அவன் அப்பாட்ட போய் கேட்குறப்போ அப்பாயும் சொல்லுவாங்க, வேறு வழி இல்லைன்ட்டு அப்பா சொல்லும்போது சரி பையனும் அதை ஏற்றுக்குவான், சரி நம்ம வேறு வழி இல்லை, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இல்லைனாக்கி நம்ம அப்பாவுடைய அரசாட்சியில் இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது மக்கள் நினச்சிருவாங்கல்ல, வேற நமக்கு ஒரு நியாயம் மன்னனுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மக்கள் நினச்சிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், நம்ம பிற்காலத்தில் எந்த விதமான அநீதிகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், நம்ம இதுக்கு இந்த நியாயத்துக்கு நம்ம உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் தன்னுடைய மகனை வந்து தேர்கால் மூலமாட்டு ஏற்றி கொள்ளுவார் அந்த வீதி படங்கனை வந்து. அப்போது அந்த டைமில் இறந்துடுவார் பார்த்துருங்க. இப்போது இந்த நீதி கதைகள் மூலமாட்டு நமக்கு என்ன தெரியுது, இப்போ மனுநீதி சோழனுடைய பண்ணியிருக்காருல்ல, தன்னுடைய சொந்த மகனையே தேர்கால் மூலமாட்டு ஏற்றி கொண்டு இருக்காரு. அப்போ இந்தளவுக்கு அவர் வந்து நியாயத்தை ஏன் பின்பற்றணும், நியாயத்தை ஏன் கடைப்பிடிக்கணும், அந்த பசு தானே அது போனால் போயிட்டு போனால் போகுது அப்படின்னு அவர் நினச்சி விட்டுருக்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப சிறந்த பக்திமானவர், சாதாரண ஆள் இல்லாமல் ஒரு சிறந்த பக்திமானாகவும் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவக்கூடிய நற்குணங்கள் உள்ளவராகவும் பெரிய மாவீரனாகவும் இருந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு எந்த உயிருக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, எந்த உயிர்களுக்கும் நம்ம தீங்கி இழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், அது வந்து மனுஷன் மட்டும் இல்லை அது மிருகங்களையுமே நம்ம அன்போடு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இந்த அளவு தன் மகனையும் கொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாக்குதுருங்க. இதை பார்த்து நிறைய நம்ம காலத்துக்கு பிறகு நிறைய பேர் திருந்தணும், யாரும் இந்த மாதிரி அதாவது ஒரு சாதாரண விஷயம், ஒரு பசு ஒரு கன்றை வந்து தன்னுடைய தன்னுடைய ஒரே மகன் கொன்னதுக்காகவே அவர் இந்தளவு போயிருக்காரு, இதையே அவர் இவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி, வேறு எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது, மக்கள் ரொம்ப நியாயமாக போயிட்டுருக்கணும், நியாயமாக எந்த தவறுகளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் இந்தளவுக்கு ஒரு பெரிய உதாரணத்தையே நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோகளில் பல மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், இதிகாச கதைகள், பல ஸ்டோரிகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரைக்கும் பாய்.